ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னா, நம்மளோட ஹார்ட் டிஸ்க்கோ இல்லை ரேமோ நம்ம புதுசாக மாற்றினா நம்ம எப்படி கைட்டுறது, லேப்டாப் நம்மளே எப்படி கைட்டு நம்மளே எப்படி மாட்டுறது, அதை பற்றி தான் இப்போ போட போகிறோம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி இந்த போர்டெல்லாம் வந்து கைட்டி வச்சிட்டேன். கொஞ்சம் வீடியோ லென்த்தாக போகக்கூடாதுன்னு நான் ஆல்ரெடி இந்த போர்டெல்லாம் வந்து கைட்டி வச்சிட்டேன். இப்போ கைட்டுறப்பாங்க, கைட்டினோடனே இப்படி தான் இருக்கும். இது வந்து ஒரு டைப் மாடல் லேப்டாப். இது வந்து கவர்மெண்ட் லேப்டாப் தான். இது வந்து ஹார்ட் டிஸ்க்கு அவங்களே கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி அது இழுக்கிறதுக்கு அதை லைட்டாக அப்படி பிடிச்சி இழுத்தனா அது வந்துடும், தனியாக வெளியே வந்துடும் பாருங்கள். அவ்வளோதான், இதுதான் ஹார்ட் டிஸ்க். இப்படியே ஹார்ட் டிஸ்க் நம்ம ஈஸியாக கைட்டலாம். இது வந்து தெரிஞ்சவங்களுக்காக போடல, தெரியாதவங்க தெரிஞ்சதுக்கோசம் தான் நான் இந்த ஒரு வீடியோ போட்டேன். ரொம்ப சிம்பிளான வீடியோ தான். அடுத்து ரேம் கைட்டு போகிறோம். ரேம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரெண்டு பின் மாதிரி இருக்கும். இந்த பின்னை வந்து லைட்டாக உள்ளே அழுத்தினா, கீழ்வாட்டாமல் உள்ளே வந்து அழுத்தணும், அந்த கீழ்வாட்டமாக உள்ளே அழுத்தணும் பாருங்கள். ரெண்டு சைடும் இருக்கும், ரெண்டு சைடாக அழுத்தினா அது ரேம் வந்து தானாகவே மேலே வந்துடும். ரேம் வந்து கம்மியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து புதுசாக வாங்கி போடலாம். கடையில் கொண்டு போய் போட்டால் அவங்க போடுறதுக்கு தனி சார்ஜ் கேட்பாங்க. இது வந்து நம்மளே மாட்டிடலாம் வீட்டில். அதுக்கோசம் தான் இந்த வீடியோ நான் போட்டேன். லேப்டாப்பில் மொத்தம் வந்து இந்த மாதிரி ஒரு டைப்பும் இருக்குது, இன்னொரு டைப்பும் இருக்குது. அந்த டைப் இப்போ காட்டுறேன் பாருங்கள். அந்த லேப்டாப்பு இதுதான் அந்த இன்னொரு டைப் லேப்டாப்பு. இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா போல்ட்டும் நம்ம கைட்டணும். இதுக்கு இதை பாருங்கள், எல்லா போல்ட்டும் நம்ம கைட்டினா தான் உள்ளே இருக்கிறது எல்லாமே நம்ம ரேமும் மாற்ற முடியும், அதுவும் மாற்ற முடியும். இந்த லேப்புக்கான வீடியோ வந்து நான் இன்னும் கூட கொஞ்சம் சீக்கிரத்தில் போட்டுடுறேன். இது வந்து கைட்டுறது கொஞ்சம் கஷ்டம்தான், அதனால் இருந்தாலும் இந்த வீடியோ நான் இன்னும் கொஞ்சம் நல்லா போட்டுடுறேன் பாருங்கள் அப்புறம். ஓகே, இப்போ நம்ம பழைய லேப்டாப்புக்கு வரலாம். இந்த ரேம் வந்து கைட்டி மாட்டணும்னு நினைக்கிறவங்க, புதுசாக ரேம் பயணம் பத்தலை அப்படின்னு நினைக்கிறவங்க புதுசாக ரேம் வாங்கி நீங்களே மாற்றிக்கலாம். இந்த மாதிரி லேப்டாப் வச்சுருக்கவங்க அதேமாரி சம்திங் ஹார்ட் டிஸ்க் வந்து உங்களுக்கு பத்தலை, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம போடணும்னு நினைக்கிறவங்க அதையும் வாங்கி போட்டுக்கலாம். இது இல்லாமல் அந்த ஹார்ட் டிஸ்க்கு எனக்கு வேணும், நான் இன்னொரு எக்ஸ்டர்னாகவும் ஹார்ட் டிஸ்க் போடணும் அப்படின்னா அதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன், அதையும் பாருங்கள். இப்போதைக்கு நம்ம இது எப்படி கைட்டி மாட்டுறது அதை மட்டும் இப்போதைக்கு போடுறோம். தெரியாதவங்களுக்கோசம் தான் நான் இந்த வீடியோ போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்படி மாட்டுறது எல்லாம் சொல்லிட்டேன் நான். நம்ம வந்து அதை அந்த லேப்டாப்புக்கான இன்னொரு வீடியோ நான் போடுறேன், கொஞ்சம் நாளில் போடுறேன் டைம் கிடைக்கும் போது. இப்போ வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் போடுறதுக்கும் நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கான வீடியோ முடிஞ்சு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். ஓகே பாய்.